அன்பான சகோதரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, மிளகு செடி நடுறதை பற்றி பார்க்கலாங்க. இது வந்து அதிகமாக குளிர் பிரதேசத்தில் தாங்க வளரும். கேரளா சைடு மலைப்பகுதி அந்த மாதிரி தான் வந்து இது வளரும். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து வளர்த்தி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நாங்களும் வந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் அதாவது தேக்கு தோப்பில் வந்து நட போகிறோம். தேக்கு தோப்பு, தென்னந்தோப்பு, மற்ற ஏதாவது சந்தன மரம், ரோஸ் வுட்டு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து தோப்பு வச்சுருப்பீங்களா, அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து இது நடலாம். மரத்தில் தான் வந்து ஏற்றி விடுறாங்க. மரம் அறுக்கிறதுக்குள்ளே இது வந்து ஒரு வருமானம் கிடைக்கும். இது வந்து கம்மி ரேட்டில் வந்து 500 ரூபா, நல்லா ஹை குவாலிட்டி வரைக்கும் 1500 ரூபா வரைக்கும் வந்து இது விற்கிறாங்கங்க. இது ஒரு வருமானமாக கிடைக்கும் நம்ம மரம் அறுக்கிறதுக்குள்ளே. இது வந்து நாங்கள் ஈசா மூலியமாக வந்து கேரளாவிலேருந்து வர வச்சுருக்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தேக்கு தோப்புக்கு செடி எடுத்துன்னு போய் நடலாம் வாங்க. தேக்கு தோப்புக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுடைய தேக்கு தோப்பு. இந்த தோப்பில் வந்து ஒரு மரத்துக்கு ஒரு பேக்கெட் வந்து நாங்கள் வைக்கிறோம். இந்த ஒரு பேக்கெட்டில் வந்து 4 செடி இருக்குது. இந்த 4 செடியை வந்து நாங்கள் ஒரே இடத்துல வைக்கிறோம். நீங்கள் ஒரு இடத்துக்கும் வந்து 4 சைடும் வந்து ஒரு செடியாகவும் வைக்கலாம். இது 4 சைடும் வந்து வளர்ந்ததற்கு பிரித்து 4 சைடும் வந்து ஏற்றி விட்டுடலாம். இப்போ இதை நடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், குழி வந்து எடுத்தாச்சு. இப்போ மரத்துலேருந்து 1 அடி 1.5 அடி தள்ளி வந்து எடுத்துக்கோங்க. அடுத்தது நடுவில் காவாக இருக்கும். நாங்கள் வந்து இந்த கரை பகுதியில் வந்து குழி எடுத்துருக்குறோம். இப்போ அதுக்கு அடுத்து வந்து என்ன செய்யுங்க, ஒரு பேக்கெட் எடுத்துக்கோங்க. நல்லா வந்து இந்த தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க. மண் நல்லா ஊற வச்சிட்டிங்கன்னா இது வந்து 1 நாள் 2 நாள் வந்து தண்ணி பாசம் லேட்டானால் கூட இந்த ஈரம் வந்து இந்த செடியை தாக்கு பிடிச்சிக்கும். நீங்கள் அப்படியே நட்டுட்டிங்கன்னா செடி வாடிடும். அதனால் நல்லா வந்து தண்ணி விட்டுட்டு இந்த பேக்கெட் அப்படி பண்ணிட்டு நீங்கள் இதை கவுத்து இப்படி எடுத்திங்கன்னா நல்லா இந்த வேரெலாம் கூட அறுக்காமல் இருக்கும். அடியில் வேர் இருக்கும் பாருங்கள், இதெல்லாம் கூட அறுக்காமல் கரெக்டாக வந்துடும். இது வந்து நல்லா சுற்றி மண்ணை தள்ளி விட்டுடுங்க. இப்போ இந்த மண்ணெலாம் கூட காஞ்ச மண்ணாக இருந்துச்சு அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே தண்ணியில் வந்து நல்லா நனைச்சி விட்டுட்டோம். இது 1 நாள் 2 நாள் வந்து இந்த ஈரமே நல்லா தாக்கு பிடிக்கும். இப்போ வந்து இது தண்ணி பாசும்போது வந்து இந்த மேட்டில் நல்லா வந்து தண்ணி ஊறிக்கோங்க. பள்ளத்தில் நடாமல் மேடு பகுதியாக வந்து நட்டி விடுங்க. அடுத்து ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொடி பாருங்கள் வளருது. இந்த மாதிரி வந்து வளர்ந்தவொடனே இந்த மரத்தில் வந்து வாயனார் போட்டு வந்து கட்டி விட்டுடலாம். வாயனார் போட்டு கட்டும் போது இதுவும் வந்து மரத்தில் ஒட்டிக்கும். இந்த வாயனாரை கொஞ்சம் நல்லா பிச்சுக்கோங்க. எதுக்குமே பாதிப்பு இல்லாமல் ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், செடி வந்து நட்டாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வந்து 3 வருஷத்துக்கு அப்புறம்தான் வந்து பூ வச்சு காய வைக்கும்னு சொல்கிறாங்க. இது வந்து கொடி வந்து நல்லா படரணும், அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நீங்களாம் வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். பொறுமையாக இருக்கணும் கொஞ்சம். அதாவது இப்போ வந்து நம்ம ஒரு வாட்டி இன்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா 100 வருஷம் வரைக்கும் வந்து இந்த செடி வந்து நமக்கு ஈல்டு கொடுக்கும். அது ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப யூஸாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுட. நன்றிகள் கோடி.